வில்வம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இலை ஒரு அருமையான ஆன்மீக இலை ஒரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட அற்புதத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் மகாலட்சுமி ஐந்து இடங்களிலே நித்தியவாசம் பண்ணுகிறாள் ஒன்று யானையினுடைய முன்புறம் மஸ்தகம் என்று அதற்கு பெயர் மற்றொன்று பசுமாட்டியினுடைய பின்புறம் இன்றைக்கும் நாம் கோபூஜை செய்ய வேண்டுமானால் பசுமாட்டினுடைய பின்பகுதியிலே தான் பூஜை பண்ண வேண்டும் பசுமாட்டினுடைய பின்பகுதியிலே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகிறாள் மூன்றாவதாக தாமரை மலரிலே நித்தியவாசம் பண்ணுகிறாள் மகாலட்சுமியை வரைந்தோம் அல்லது மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் தாமரை மலரை இல்லாமல் நாம் அதனை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது காரணம் தாமரை மலரிலே மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுகிறாள் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்பது தேவாரம் அப்படி மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய மூன்றாவது இடம் தாமரை மலர் நான்காவது இடம் சுமங்கலி பெண்களுடைய பொட்டு